நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-111-2356 அல்லது 0311-229-1703 மிஸ்ட் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லேக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பிரேதபூதம், யக்ஷி, கந்தர்வன், இவங்களை பற்றிலாம் நம்ம பாட்டிகள் சொன்ன கதையிலிருந்து தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்றைக்கி நம்ம சின்ன வயசில் சாப்பிடாமல் தூங்காமல் அடம்பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லித்தந்த இந்த கதைகள். ஆனால் அவங்க சொல்லித்தந்ததெல்லாம் நம்ம பிஞ்சு மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மறக்க முடியும்னு தோணவே இல்லை. இயற்கையான முறையில் இறந்தாங்கன்னா அது பிரேதமாக மாறும்னு, பெண்கள் துருமரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அது யக்ஷா மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம யாருமே நேரில் பார்த்தது கிடையாது. சில பேர் மட்டும் அவங்கள நேரில் பார்த்ததா சொல்கிறாங்க, அது அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை. அப்படி நிறைய துஷ்ட ஆன்மாவோட சங்கமமே இந்த பூமியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. எது எப்படி வேணா இருக்கட்டும், இறந்தா பிரேதமாயிடுவாங்க, துஷ்ட ஆன்மாக்கள் உருவாயிடும், யக்ஷி உருவாயிடுவா, அப்படி தான் நாமளும் நம்பிட்டு இருக்கோம். பழைய புராணங்களை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. நம்மளோட பாட்டிகள் சொன்ன கதைகள் கட்டுக்கதையாக கூட இருக்கலாம், இனி மேலும் அது அப்படியே இருக்கட்டும். நம்புகிறவங்க அதை நம்பட்டும், நம்ப முடியாதவங்க அவங்களோட திடமான நம்பிக்கையில் அப்படியே இருக்கட்டும். நம்ம கதையோட நாயகி ஒரு கிராமத்தை சேர்ந்த வசுந்தரா தான். அவளுக்கு யாரோ ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஆசைகளை அவள் மனசுக்குள்ள ஆழமாக பதிச்சிட்டான். கடைசியில் அந்த ஆசையோடு சேர்ந்து துர்மரணம் அடைஞ்சிட்டான். அவளோட மரணத்துக்கு அப்புறமும் ஆத்மசாந்தி கிடைக்காத அவளை ஏமாத்தினது யாரு? யாரோட சதி வேலை அது? ஒரு கிராமத்தை சேர்ந்த வசுந்தராவோட கதை நாங்கள் உங்களுக்கு வழங்குறோம். Thank you.
இதுக்குள்ளே இருந்துச்சு, நான் பார்த்தேன். குமாரண்ணே, ஸ்பெஷலாக எதுவும் கொண்டு வரலையா? இல்லைடா, கல்யாணி ரெண்டு நாளாக வெளியில் இருக்கா. வெளியிலன்னா வெளியூர்லையா? டே பாஸ்கரா, அவள் வெளியூருக்கெல்லாம் போகலடா, அவள் சிவப்பு கொடி காட்டிட்டா. ஓ அப்படியா, சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ சிகப்பு கொடி மாறாம ஸ்பெஷலா எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுங்க. குமாரனே, கல்யாணி சிகப்பு கொடி காட்டிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டே பாஸ்கரா, தினமும் கடையை துறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு பால் கொண்டு போய் கொடுக்கறது நான் தானடா. சந்தேகப்படாதடா, பசும்பால் தான். வேற நியூஸ் எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணா, ஒரு டீ. சரி சரி, டீ வேணுமா? அண்ணே, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்களேன். ஆ ஆ. இந்தாங்க. சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையா, அதான் கேட்டேன். நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்திருக்கேன். ஆ, நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது தங்க வந்திருக்கீங்களா? நான் ஒரு ரைட்டராக இருக்கேன், என் பேர் விஷ்ணுவர்தன். இங்கே தங்கியிருந்து நாவல் எழுத எனக்கு ஒரு வீடு வேணும் வாடகைக்கு. குமாரண்ணே, நம்ம அந்த வீடு இருக்குல்ல, அதை கொடுத்துடலாமே. எந்த வீடு? அந்த வீட்டை தான் சொல்கிறியா? ஏண்டா, அதெல்லாம் இந்த சாருக்கு செட் ஆகுமா? சார், உங்கள் பட்ஜெட் எவ்வளவு? வாடகை எவ்வளோ கொடுக்கலாம் சார்? ஒரு 2000-2500. அந்த அளவுக்குலாம் வேண்டாம் சார். நாங்கள் சொல்கிற வீட்டுக்கு நீங்கள் ஒரு 1500 கொடுத்தா போதும். என்ன விஷயம்ண்ணே, அந்த வீடு கிடைக்காதா? கிடைக்கும். கொஞ்ச நாளாக அந்த வீட்டில் யாரும் இல்லாமல் பூட்டி வச்சுருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே சுத்தம் இல்லாமல் எல்லாம் தாறுமாறாக கிடக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ண நேரமாகுமேனு தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இன்றைக்கி இந்த வீடு எனக்கு கிடச்சதுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். வீடை மொத்தமாக நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த வீட்டோட ஓனரு இவனோட தூரத்தை சொந்தந்தான். அந்த வீடை விற்கிற பொறுப்பை இவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. சார், நீங்கள் அங்கே தங்கி கதை தானே எழுத போகிறீங்க? தற்சமயம் அந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்குறேன்னு இவன் சொல்லிட்டான். அண்ணா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. சாரை கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, நான் போய் சாவி எடுத்துகிட்டு நேராக வந்துடுறேன். சரி, இந்தா. ஆ, அப்புறம் நீ இங்கேயே வந்துடு, ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். ஆ, சரி சரி. சார், கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க, அவன் வந்தோன்னே கிளம்பிடலாம். சொல்றேன்
வாங்க சார்.
நான் தான் வசுந்தரா. இந்த வீட்டோட சொந்தக்காரி நான். நீ ஏன் இப்படி இருக்க இந்த ரூபத்துல? நான் மோசமான ஆன்மா. உயிரோடு இருக்கிறவங்க பாஷையில் சொல்ல போனா எங்களை பூதோன்னு சொல்லுவாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு தேவையான சடங்கெல்லாம் செஞ்சு ஆன்மாவை சுத்தப்படுத்தி பூமியிலேருந்து அனுப்பி வச்சிருவாங்க. அதுதான் நம்மளோட நம்பிக்கை. அதுக்கப்புறம் அவங்க பூமியில் அனாவசியமாக சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீ மட்டும் எதுக்காக இப்படி அலைஞ்சிட்டே இருக்க? என் வீட்டுக்கு எனக்கு தோணும் போது வருவேன் போவேன். அதுக்கு உன்னோட அனுமதி எனக்கு தேவையில்லை. உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்ல? உயிரோட இருக்கிறவங்கள தான் பார்த்து நான் பயப்படுவேன். ஏய பார்த்து இல்ல. என்னோட அனுமதி இல்லாம நீ இப்ப என் வீட்ல இருந்துகிட்டு இருக்க. ஒழுங்க ஓடி போயிடு. இன்னைக்கே போ என் வீட்டை விட்டு. நான் ஒரு கதாசிரியர். என் வேலை சம்பந்தமா தான் நிம்மதியா யோசிக்கவும் நல்ல ஒரு நாவல் எழுதவும் ரொம்ப அமைதியான இடம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதான் இங்க வந்தேன். அதுவும் கிடைச்சிருச்சு. ஆனா அது இந்த அளவுக்கு அழகான பொண்ணா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன். நீ அந்த நாவல் எழுதி முடிப்பியா? அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். ஒரு பிசாசோட கையில தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னா அதில் எனக்கு சந்தோஷம்தான். வா, நான் சாகிறதுக்கு தயாரா இருக்கேன். அடுத்தவங்கள மாதிரி பயந்து ஓட மாட்டேன். என்ன நீ தாராளமாக கொண்டுக்க, நான் இங்கே தான் இருக்கேன். வா, வந்து என்ன தாராளமாக கொண்டுக்க. தேன்மொழியார் நிலாவன சிரிக்கும் மலர் கொடியார் நிலாவன சிரிக்கும்.
கதையெல்லாம் எவ்வளோ தூரம் எழுதியிருக்கீங்க சார்? ம் இல்லை இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கதை எப்படியே ஆரம்பித்தோன்னா முடிக்க முடியாதுங்க. இல்லை சார், நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு இந்த நாவலிஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும் சார். அது என்ன? எனக்கு அந்த திறமையெல்லாம் இல்லை சார். சார், உங்களுக்கு தனியாக படுக்க பயம் இல்லை? இல்லை, வேணும்னா சொல்லுங்க, நானும் இங்கே இருக்கேன். நீங்கள் சொல்கிற கதையை கேட்பேன். அப்படின்னா உங்க கதையும் சேர்த்து நான் எழுத வேண்டியதாக இருக்கும். என்ன சார், நீங்கள் இந்த பக்கம் வரும்போது ஒரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவா. சரக்கு அடித்தா ரொம்ப நல்லா கதை எழுத முடியும் சார். ஹே, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாத கதாசிரியர் தான் நான். அப்புறம் எனக்கு துணையெல்லாம் தேவையில்லை. பிரேதமே வந்தாலும் தப்பிச்சு போக வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் நான் படித்து வச்சுருக்கேன். நீ கிளம்பி பாப்ப. நீ எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் குமாரண்ணாகிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அப்படின்னா நான் இப்போது உனக்கு அவனை பிடிக்கல இல்ல? அதுக்குள்ள வந்துட்டாளா? டீ இருக்கே சார், நான் தான் கொண்டு வந்தேன். குமாரண்ணன் தான் கொடுத்து விட்டாரு. டீ இருக்கு சார், ஏதோ கொடுப்பாருன்னு சொன்னாரு. அது சரி, நான் எங்க போறேன்? இல்லை, அது வந்து புரிஞ்சது புரிஞ்சது. நான் அங்க வரேன்னு போய் சொல்லுங்க. எனக்கு டீ மட்டும் பத்தாது, சாப்பிட பலகாரமும் வேணும்னு சொல்லுங்க. ம், இந்தாங்க இதை கொண்டு போங்க. அப்புறம் குமாரண்ணாட்ட சொல்லுங்க, நான் அங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். இது நம்ம கல்யாணி மாதிரி இருக்கே. எப்பவும் கல்யாணி நடப்பு தான் போல இருக்கே. அது எப்பவுமே அப்படிதான். அண்ணா, டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணப்பா, நான் இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கேன்ல. சாப்பிட்டு அக்கௌண்ட்ல எதுனா எழுத போற, கொஞ்சம் பொறுமையாரு. தினமும் காலையில கடைக்கு வந்துருவானுங்க, பத்து டீயை குடிப்பானுங்க. அக்கௌண்ட்ல எழுதிக்காம்பா. இது இப்படியே நீண்டுகிட்டு போனா நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? எல்லாருக்கும் அக்கௌண்ட் கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகிறது? செலவுக்கு பணம் இல்லாம ரொம்ப நாள் அவசரப்பட்டு. என்ன குமாரண்ணா, நேத்து வரைக்கும் பிரச்சனை இல்லையா? என்னத்த சொல்றது, காலங்காத்தால கல்யாணி வீட்டுக்கு பால கொடுக்கலான்னு போனா ஏதோ திடீர்னு ஒண்ணு வந்து கால்ல கிடைக்கும் கிடைக்கும். கல்யாணி வீட்டுல பால கொடுக்க போனீங்களா இல்ல வேற ஏதாச்சும் மேட்டரா? ரொம்பலாம் சிரிக்காத, டீய சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. காசும் தர மாட்டானுங்க சும்மா. காலையில பேப்பரை திறந்தாலே வெட்டு குத்து கொலைதான்.
இதில் அரசியல் வேற, வேறுப்பா இருக்கியா. அப்புறம் நீ எந்த மாதிரி நியூஸ் எதிர்பார்க்குற? அது வீரதீர செயலுக்கான அவார்டும். உலகத்தில் எவ்வளவோ நல்லது செஞ்சவங்களாம் இருக்காங்க, அந்த நியூஸை போட வேண்டியது தானே. நியூஸ் பேப்பர்னு வந்தா அதில் எல்லா வித நியூஸும் வந்திருக்கும். நீ பேப்பர் பார்க்கறது லாட்ரி ரிசல்ட்டுக்கு தானே? வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசு மொத்தமும் வீட்டில் கொடுக்க மாட்டான், கண்ணில் கண்ட லாட்ரி ஃபுல்லாக எடுத்துருவான், அப்புறம் கள்ளு கடைக்கு போயிடுவான். இவன் பொண்டாட்டி பாவம் ஸ்ரீதேவிங்கிறதுனால தப்பிச்சான். நான் இப்போ வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீட்டில் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைனா இப்போ வீட்டுக்குள்ளேயே விடமாட்டான். நல்லா சொன்னீங்க போங்க. அதானே பார்த்தேன் குமாரண்ணா, அந்த கதை எழுதிட்டு இருந்த சாரு இன்னும் உயிரோட இருக்காரா என்ன? பின்ன என்ன, அவர் காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டு தான் போவார். நாம் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்படின்னா அந்த வீட்டையும் நடத்தி விற்று காசு பார்க்க வேண்டியதானே? அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பேய் இருக்குன்னு தானே ஊரில் இருக்கவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எங்கள் பிரச்சனையே இல்லைனா அது வெறும் மூட நம்பிக்கை ஆகிடும்ல. நீ ரொம்ப சரியாக சொன்னப்பா, எதையும் முடிவாக சொல்ல முடியாது. அவர் அந்த வீட்டில் தங்க ஆரம்பித்து 2 நாள் தானே ஆச்சு. அந்த வீட்டை விற்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். குமாரண்ணே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால ரமா, ரமா இப்ப எங்க இருக்காங்கண்ணே? அவ இப்ப புருஷன் கூட குவைத்தில செட்டில் ஆயிட்டா, ஒரு குழந்தை கூட இருக்கு. இறந்து போன வசுந்தராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தால உங்க பொண்ணு ரமா? ரொம்ப நேரமா அந்த பள்ளி அங்க உட்கார்ந்து சத்தம் போடுது பாரு, நெருத்தாம கத்திக்கிட்டே இருக்கு. போ, சும்மா சும்மா கத்திக்கிட்டு. அது சரிதான், அவன் நடத்த சரியில்லாம தானே எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் தலையெழுத்து. என்னானாலும் உங்களுக்கு இதில் பெரிய லாபம் தான். அந்த இடத்தையும் வீடையும் ஈஸியாக நீங்கள் சொந்தமாக்கிட்டீங்கல்ல. நீ சொல்றது கூட சரிதான் அப்புனி. அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தது நான் தானே. அப்படி பணம் கொடுக்கும்போது ஏதாவது பிடிமானம் வேணும்ல? அது வேணும். அதான் பத்திரத்தில் சைன் பண்ணி வாங்கிட்டேன். நம்ம கொடுத்த படத்துக்கு பிடிமானம் வேணும்ல? ரெண்டு பேரும் செத்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கு வேற வாரிசுன்னு எதுவும் இல்லைல்ல? உறவுன்னு சொல்லிக்க சொந்த பந்தங்களும் யாரும் இல்லை. அதான் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன். அவ்வளோதான் விஷயம். அதைத்தான் சதி வேலைன்னு சொல்லுவாங்க. சரி சரி, போதும் போதும், உன் பேச்சை இதோட முடிச்சுக்க. அப்புறம் கடந்த 2 மாசமா நீ தர வேண்டிய பணத்தை இப்ப தரணும், இல்லைன்னா நீ வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்கிய வெள்ளை ஆடு அதை நான் தூக்கிட்டு வந்துடுவேன். வந்துட்டானுங்க பேசுறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ண, பணத்தை நான் கொடுக்குறேன். ஓ, தரம் தரன்னு இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்க. என்னோட 100 பேஜோட 2 புக்கே தீந்து போச்சு. நாளைக்குள்ள பணத்தை கொண்டு வந்து தரலை, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வந்துட்டானுங்க. என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க போய் 2 இட்லி எடுத்துட்டு வாங்க. சரி. என்ன கடையில் ஆளையே காணோம்? வருவாங்க. விடிய கால 5 மணிக்கெல்லாம் வேலை ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸ் நல்லா போகுது. இங்கே நிறைய பேர் காலையில் வாக்கிங் போக வந்துடுவாங்க. அப்புறம் ரெகுலர் கஸ்டமர் கொஞ்சம் வருவாங்க. அப்புறம் கூலி வேலை செய்கிறவங்க. ஆனால் இந்த டைமில் யாரும் பெருசாக வரமாட்டாங்க. 12 மணி போல் நிறைய பேர் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே வசுந்தரா யாருன்னு? வசுந்தராவா? அது யாரு சார்? உங்களுக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? இல்லை, அந்த வீட்டோட செவரில் ஒரு பொண்ணோட போஸ்டர் இருக்கு, அதுக்கடியில் வசுந்தரான்னு எழுதியிருக்கு, அதான் கேட்டேன். அந்த பொண்ணோட வீட்டில் தான் நீங்கள் இப்போ தங்கியிருக்கீங்க? ஆமாம். அவங்களாம் இப்போ எங்கே இருப்பாங்கண்ணே? வெளியூரில் இருப்பாங்களோ?
இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? இல்லை சார், அந்த பொண்ணு செத்துட்டா. கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜனோட பொண்ணு தான் அந்த அழகான பொண்ணு வசுந்தரா. அவ அம்மா சின்ன வயசுலேயே செத்துட்டா. அப்புறம் அவளை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே அவள் அப்பா ராஜன் தான். அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததும் அவள் அப்பாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. அதோட அவள் படிப்பும் போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம்தான். அது மட்டும் இல்லை, அவள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த வீட்டில் ஆளுங்க வந்து போகிறதெல்லாம்? பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவள் மோசமான பொண்ணு சார். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதை அதெல்லாம் பண்ணாளா? அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். அந்த ஆளும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்புறம் ரெண்டு டெட் பாடிஸையும் ஊர் ஜனங்க அடுத்த நாள் பார்த்தாங்க. அவர் தன்னோட பொண்ணை கழுத்தை நெரிச்சு தான் கொண்டாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது அந்த ஆள் பக்கவாதம் வந்து படுத்திருந்த ரூம்ல அந்த ஆளோட ரெண்டு கையும் வசுந்தராவோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிருந்தது. கழுத்தை நெரிச்சு வச்சிருந்தான். அதனால நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ராஜன் தன் மகளை கொண்டுட்டான்னு? ஆமா, இத போலீஸ்ல தகவல் சொல்லல? தகவல் எல்லாம் சொன்னாங்க, போலீஸும் வந்தாங்க. அவங்களுக்கு சொந்த பந்தம் உறவுன்னு யாரும் இல்லை. அப்புறம் அந்த கேஸ் காலப்போக்கில் காணா போயிடுச்சு. ஆமா, அந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கலாம். நடந்தது பெரிய கொடுமை. நீங்கெல்லாம் பண்ண சதி வேலையை தான் சொல்கிறேன். ஒரு பேய் குடியிருக்கிற வீட்டில் தானே நீங்களாம் போய் என்ன தங்க வச்சுருக்கீங்க? ரொம்ப நன்றிண்ண. அந்த வீட்டில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை? ஹே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே எதுவும் பிரச்சனை வந்தாலும் வசுந்தரன் என்னை ஒன்றும் பண்ண மாட்டான். காரணம், நான் ஒரு அப்பாவின்னு அவளுக்கு நல்லா தெரியும். எவ்வளோண்ணா? 35 ரூபாய். இந்தாங்க. ஆ, போயிட்டோம்ல ஆரம்பிக்கவே இல்லை. என்னாச்சு? புது கதை இல்லை. அப்போ எத்தனை நாள் ஆகும்? அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு மூடு வந்தால் தானே எழுத முடியும். அப்புறம் நான் இப்போ தானே இங்கே வந்திருக்கேன். அவசரப்படாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த சரக்கு ஃபிகர் பழக்கம்லாம் இல்லை.
சில பேருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் கதை எழுத முடியும். ஒரு விதமான உற்சாகம் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் சும்மாப்பா. நான் ஏன் அவசரப்படுறேன்னா, அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட டேட் வாங்கணும். ஆ சரி சரி, நான் கூப்பிட்றேன். ம், நீ வந்துட்டியா? நான் வசுந்தரா கிட்ட ஒரு விஷயம் பேசினமே. ஆமா, என்ன மட்டும் ஏன் நீ காயப்படுத்தாம இருக்க? இல்ல, சாதாரண பிரேதங்கள்லாம் மனுஷங்களுக்கு ஒன்னும் ரத்தம் குடிக்கும்ல கேள்விப்பட்டிருக்க. சின்ன வயசுல இருந்து நாங்க கேட்ட கதையெல்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களை பார்த்தா அப்பாவின்னு தோணுச்சு. எதுக்காக சிரிக்கிற? முதல் முறையா ஒரு பிசாஸ் என்னை பார்த்து அப்பாவின்னு சொல்லியிருக்கு. கோவப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆமா, நான் இன்னைக்கு உன்னை பத்தி ஒரு கதை கேள்விப்பட்டேன். அது உண்மைதானு தெரியாது. அந்த குமாரன் சொன்ன கதை தானே அது? அது எப்படி உனக்கு தெரியும் வசந்தரா? நான் ஒரு பேய் தானே, பல இடத்துக்கு போவேன். அந்த ஆளு கதை சொல்லும் போது நானும் இருந்தேன். அப்படின்னா அது கட்டுக்கதையா? நீ அதை நம்பிட்டியா? இல்ல. ஏன்? அது உண்மை இல்லைன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. வசந்தரா, நீ எப்படி செத்து போன? உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அம்மாடி, அம்மாடி, ஆ இந்த பால் பாத்திரம் அப்பா வரும்போது கொடுத்து விட்டா போதுமா?
அண்ணா, நான் ரெண்டு மூணு லாட்ரி எடுத்திருக்கேன், இதில் எது ப்ரைஸ் இவ்வளோன்னு சொல்லுங்களாம். இதில் எதுவும் கிடைக்குமா? அது போதும், இதை கொஞ்சம் பாரு. பார்க்குறேன் பார்க்குறேன், நீ முதல்ல பாரு. ஏய் மணியா, ஏதாவது விழுந்துதாடா? அதான் பார்த்துட்ருக்கேன். யாருக்கு? குமாரண்ணா வேற ஒரே அவசரம் போ. என்னாச்சு குமாரண்ணா, வர வர ரொம்ப நொண்டுறீங்க? அன்னைக்கு நான் விழுந்ததுல பலமா அடிபட்டுச்சுரா. அடிபட்டது வீங்கினா பரவாயில்ல, வீங்கினது வெடிச்சிட போச்சுன்னா. குமாரண்ணா அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க, கல்யாணி வந்துட்டு இருக்கா. ஏன் குடிமை கல்யாணி கையிலையா? என் காலில் கொஞ்சம் வீக்கம் இருக்கிறதுனால கல்யாணி மார்க்கெட்டுக்கு போனப்போ ஒரு தாறு நேந்திரம் பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், அதைத்தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. மற்றபடி உன்னை விட நீ சொன்ன வார்த்தை என் பொண்டாட்டி காதில் விழுந்துச்சு. கிருஷ்ணா குருவாயிருப்பா, அதோட என் வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். வந்து சேர்ந்துருக்குறானுங்க பாரு. குமாரண்ணா போண்டா இல்லையா? தேடி பாரு, கிடைக்கும். ஏ அந்த அலமாரிக்குள்ள பாடுறா, எல்லாம் தெளிவா தெரியும். போண்டா இருக்கா, வடை இருக்கா, உளுந்து வடை இருக்கான்னு. போண்டாவா போண்டா? குமாரண்ணா நான் ஒரு சந்தேகம் கேட்கவா? அவன் வாழ்க்கையில முத முறையா ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு வந்திருக்கான். சரி சரி, கேட்டு தொலை. உங்களுக்கும் கல்யாணிக்கும் சிங்சாக் சிங்சாக் எப்படி சொல்லாச்சு? சிங்சாக் சிங்சாக் அட போட்டா பா, நக்கல் பண்ண வந்துட்டானே. ஓங்கி ஒரு குத்து விட்டனா அவ்வளவுதான். என்னடா மணியா, என்ன விஷயம், அவசரமா பார்க்கணும்? என்னடா எதுவும் பேசாம இருக்க, என்னன்னு சொல்லுடா. ஹே என்னன்னு சொல்லுடா, சும்மா மனுஷனை டென்ஷன் பண்ணாத. இப்ப என் நிலைமை மோசமா இருக்குடா. அதெல்லாம் எனக்கு புரியுது, அந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லு. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லடா. அவங்களுக்கு கொரோனா எதுவும் வந்துருச்சா என்ன? உனக்கு சிரிப்பா இருக்கு, நான் எவ்வளோ பாடுபடுறேன் தெரியுமா? குளிர் ஜுரம் எதுவும் வந்துருச்சா என்ன? இல்லடா. என்னதான் வியாதி அதை சொல்றா, சொல்லுடா. அவ வயிற்றுல ஒரு கட்டி இருக்குடா. அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வயிறு வலிக்குதுன்னு சொன்னாலே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். ஐயோ, டாக்டர் தான் சொன்னாரு வயிற்றுக்குள்ள கட்டி இருக்குன்னு. அதை கூடிய சீக்கிரம் எடுக்காம விட்டா அப்புறம் பின்னாடி கேன்சரா மாறிடுமா? அப்ப எதுவும் யோசிக்காத, உடனே ஆபரேஷன் பண்ணிரு, டைம் வேஸ்ட் பண்ணாதடா. விஷயம் அது இல்லடா, அதுக்கு பணம் வேணும்ல. டேய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்குடா பணம்? அடா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாடா, ரொம்ப பயப்படுறாடா. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஒரு வகையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறதான் நல்லது. அங்க இருக்கிற டாக்டருங்க கேட்கறத கொடுக்கலனா கடைசியில உயிரியே எடுத்துருவானுங்க. அப்புறம் என்னதான்டா பண்றது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய செலவாகுமே. அப்படி எப்படின்னு எப்படி ஒரு 50,000 வந்துடும் போல இருக்கு. ஐயோ அப்படியா? நான் விசாரிச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் சேர்த்தா வரும். அவ்வளோ பணத்துக்கு என்னடா பண்றது? நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்றியா? நல்ல கதை, வீட்டுக்கு லோன் கட்டவே முடியல, 6 மாசமா அதுவே பெண்டிங்ல கிடக்குதுடா. அப்படின்னா நான் என்னதான்டா பண்றது? அப்புறம் அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணுவோமா, குமாரண்ண கிட்ட கேட்டு பாப்போமா? ஆமா, குமாரண்ண கேட்டுப்பாரு. அந்த ஆளுகிட்ட நிறைய பணம் இருக்குடா, மற்றவங்களை ஏமாத்தி சம்பாரிச்ச பணம். எப்படி பார்த்தாலும் அந்த ஆள் பண்ண ஏமாத்த வேலைக்கெல்லாம் நம்மளும் உடனே இறந்துருக்கோம்ல. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம்ல. ஆமாம், போதா குறைக்கு அந்த வசுந்தராவோட வீடையும் நிலத்தையும் அப்படி ஆட்டியை போட்டார்ல, அது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். அது சரிதான், நம்ம கேட்டு தான் பார்ப்போம். கவலைப்படாத வாடா.
நீ என்ன பயமுறுத்தலான்னு நினைக்காத. உன்னோட இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட நடக்காது. நான் மந்திரங்கள் கத்துக்கிட்டவன். அப்பவே தெரியும் எனக்கு இந்த சினிமாக்காரங்களும் கதை எழுதுறவங்களும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்ல போன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நீ என் முன்னாடி உட்கார்ந்துருக்க. சரி, நல்லது. உன்னோட கதையை நான் சினிமாவா எடுக்கிறேன். ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மையான கதை இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு உண்மையான கதை தெரியணும். அத சொல்லு, நான் அதை எழுதுறேன், சினிமா படமா எடுக்கிறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? என் கதையை நீங்க எழுதுவீங்களா? சினிமாவை எடுப்பீங்களா? சத்தியமா, இனிமே நான் எழுத போறதும் சினிமா எடுக்க போறதும் உன்னோட கதையை தான். அப்படி என்ன நான் சொல்றேன், கதையை கேட்டதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்திட்டா நான் உன்னை கொன்றுவேன். எனக்கும் கூப்டதன போக முடியும். அதான பாத்த, உனக்குள்ளேயும் அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லு. உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. உனக்கு சினிமாக்காரங்களா தெரியுமா? எனக்கு தெரியாதானே, எங்க அப்பாவோட ரிலேட்டிவ் தானே பெரிய டைரக்டர் கார்த்திக் மேனன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவர் தானே. சமீபத்துல சூப்பர் ஹிட் ஆன உஸ்தாதுங்கிற படம் அந்த கார்த்திக் அங்கிளோடது தான். நீ அப்ப அந்த சினிமாக்காரங்க கிட்ட என்ன பத்தி சொல்லு. ஹீரோயினா நடிக்க ஒரு நடிகை இருக்கான்னு சொல்லு. நீ அவசரப்படாத, நான் சொல்றேன். அவரோட படத்துல நடிச்சேனா அப்புறம் நீ லேடி சூப்பர் ஸ்டார் தான். அப்புறம் ஒரு ரேஞ்சே வேற. என்னமா ஹீரோயின், இப்பவே கனவா? சும்மா ரெடி, சினிமால நடிக்க முடிவே பண்ணிட்டியா? அங்கிளை பார்த்து பேசுறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், ஓகே? சரி வா போலாம். ஹீரோயின் ஆக போறேல்ல. போ. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்த. என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன்னு அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். உனக்கு போய் சொல்ல வேற யாராவது கத்து தரணுமா என்ன? நீ பிறக்கும் போதே அந்த திறமை உன் கூடவே வந்துருச்சு. சும்மா இருங்க சார். அப்புறம் அன்னைக்கு லேட் பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க, சீக்கிரமா விட்டுறணும். உன்னை இன்னைக்கு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிடறேன், ஓகேவா? கேட்டத கொடுங்க. பொதுவா எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூலி கேட்பாங்க. தேவையான Thank you.
இன்னைக்கு நம்மளோட இந்த ட்ரிப் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இன்னொரு 5000 எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கணும். என் திறமையை பாத்தீங்கல்ல. உனக்கு ஏற்கனவே தந்த 10,000 மேல இன்னொரு 5000 சரியா போச்சு. ஐயோ, இன்னைக்கு அப்பா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் சொல்லி தரணுமா என்ன? போய் சொல்லி சமாளிக்க நீ பெரிய ஆள் எனக்கு தெரியாதா என்ன? கள்ளி இறங்கி. நானே உன் வீட்டுக்கு வரதா தான் இருந்தேன். லோன் வாங்கின வட்டியை கூட என்ன கட்டவே இல்லை. வீடு போனால் என்ன பண்ணுவீங்க? நானே உங்களை அங்கே வந்து பார்க்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. ஏதாவது பணத்தை கட்டிடுமா? இல்லைனா பிரச்சனை தான். பேங்க் சைட்லேருந்து நடவடிக்கை எடுப்பாங்க. சன்னியண்ணா, நான் சீக்கிரமாகவே உங்கள் வட்டியை கொடுத்துறேன். என்னோட சொந்த ரிஸ்கில் தான் நான் உனக்கு லோன் ரெடி பண்ணி கொடுத்தேன். உன்னோட அப்பா என் கிளாஸ்மேட்டுங்கிறதுனால தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் பேங்க் மேனேஜராக இருந்தனால தான் இந்த லோனை சாங்ஷன் பண்ண முடிஞ்சுது. பேங்க்லேருந்து ஜப்தி பண்ண வந்துட்டா என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போவே உன்கிட்ட சொல்லிடுறேன். அப்பா எப்படி இருக்காரு? கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா அதுக்கான வருமானமும் இல்லை. அப்பாவுக்கு வர பென்ஷனை வச்சு தான் மாதம் மாதம் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்தாம்மா, இதை வச்சு மருந்து வேணா வாங்கிக்கொடு. இதெல்லாம் வேண்டாம் சன்னி அண்ணா. உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. இதில் என்ன கஷ்டம்? ஒரு உதவி அவ்வளோதான். எப்படியாவது பேங்க்லோட கொஞ்சம் சீக்கிரமாக அடைச்சிரு, எல்லாம் சரியாயிடும். அப்போ சரி, ஓகே. என்னோட கனவுகள், என்னுடைய ஆசைகள் எல்லாமே நாசமா போச்சு. நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க அப்பா கிட்ட வேணும்னா நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நீ வரியா? எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறியா? நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். என் கூட அங்கிளோட ஃப்ரெண்டு ப்ரொடியூசரும் வராரு. நீ தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ பெரிய நடிகை ஆனப்புறம் என்ன மறந்துடாத. அதை மட்டும் என்னால தாங்க முடியாது. Thank you.
யாருமா வந்திருக்கா? அப்பா, ரமா சொன்ன சினிமாக்காரங்க தான் வந்திருக்காங்க. இங்க பாருமா. நாங்க நிறைய பொண்ணுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாரும் பெரிய ஹீரோயினா இருக்காங்க. நிறைய பணம் சம்பாதிக்க வச்சிருக்கோம். அப்புறம் காரு பங்களான்னு பெரிய லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வசுந்தராவையும் பெரிய ஹீரோயின் ஆக்கிடலாம். லேடி சூப்பர் ஸ்டார் வசுந்தரா. அப்புறம் பெரிய நடிகை ஆகணும்னு எங்களெல்லாம் மறந்துடக்கூடாது சரியா? அப்புறம் வசுந்தராவோட டேட்டுக்காக நாமெல்லாம் அலைஞ்சு திரிய வேண்டியது இருக்கும். டேட்டு கொடுப்பீங்கல்ல? பெரிய செலிபிரிட்டி ஆகிறதுக்கான ஃபேஸ் உங்ககிட்ட இருக்கு, நிறைய சான்ஸ் கிடைக்கும் இல்லை? செலிபிரிட்டி ஆயாச்சுன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்ல. அப்புறம் நடிகை ஆகணும்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு சினிமாவே வேண்டாம். இங்கிருந்து கிளம்புங்க, நான் ரம்மா கிட்ட சொல்கிறேன். ரம்மா கிட்ட சொல்லிவிடுவா? செய்யாதீங்க. சுந்தரம்
ராஜன் அவரோட மக வசுந்தராவை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாரு. அழக்கூடாது, சந்தோஷமா இரு.
ஞாபகத்தில் நானும் நினைவுகள் நீ தந்து சென்றாய் உந்தன் மொழிகளும் கவிதையாய் தோன்றிடும் அருகில் நீ இல்லாமல் இனை மறந்தேன் இனை மறந்தேன். குமரன், ஒரு காஃபி. இதோ வந்துட்டேன் சார். எழுதின கதை இது இல்ல. நான் இப்ப எழுதிட்டு இருக்கிறது ஒரு வெரைட்டியான கதை. அது என்ன கதை? வெரைட்டி கதை. வசுந்தராவோட கதை. அது சூப்பர். அப்போ அந்த கதையில நாங்க எல்லாம் இருப்போம்ல? நீங்க எல்லாரும் இருப்பீங்க, முக்கியமா குமார் அண்ணன். அந்த கதையில ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு. கதையில வில்லனே குமார் அண்ணன் தான். ஏன் என்ன வில்லனாக்கு நீங்க? குமார் அண்ணா, என்ன இப்படி உங்களுக்கு வேர்த்து கொட்டுது? அது 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 ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. ஒரே வெப்பமா இருக்குல்ல, இங்கேயும் சூடா இருக்குல்ல, அதான் பதட்டமாயிடுச்சு. இந்த ஊர்க்காரங்க சொல்றதெல்லாம் உண்மையான கதையே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையில நான் எழுத போற நாயகர்கள் எல்லாருமே வில்லன்தான். உண்மையான கதையோட வில்லன் அவங்க அப்பனே தான், ராஜன் தான். வில்லி அந்த வசுந்தரா, அவ ஒரு மாதிரியான டைப்புங்க. ராஜன் அப்படி செய்யாதன்னா அவ கேட்கல, ராஜன் அவளை போட்டு தள்ளிட்டான். அப்படி இல்லை அண்ணே, ரமாவும் அந்த சினிமாக்காரங்களும் சேர்ந்து அவளோட கற்புக்கு விலை பேசியிருக்காங்க. அதுக்கு வசுந்தரா ஒத்துக்கல. அந்த சினிமாக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவளை கொண்டிருக்காங்க. அந்த குற்றத்துக்கு உங்க பொண்ணு உடந்தே இறந்திருக்கா. இதுதான் உண்மையான கதை? இல்ல, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. உண்மையான கதை இது இல்ல. நான் சொல்றது உண்மையான கதை இல்லைன்னா நீங்க எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? கூல் டவுன், கூல் டவுன். போயிடக்கூடாது. நம்ம பழைய பாலுவா வர சொல்லிருக்கேன். நம்ம பாலுவா கூப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னா அவன் கதை அவ்வளவுதான், நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுதான்
தெரியல விளையாடாதரா தயவு செஞ்சு கொடுத்துடுறா சொல்றதை கேடுறா பணத்தை கொடுத்துடுறா விளையாடாதுரா டே எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம் நிதர்சமான உண்மையை தேடி நடக்கும்போது பிரச்சனைகள் வரதா செய்யும் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க நல்லவங்களை சிலுவையில் அறைவாங்க அதுதான் நம்ம ஊர் நிலவரம் ஓ ஃபிலோசஃபி என்ன இருந்தாலும் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன் நான் இதை நாவலாக பண்ண மாட்டேன் ஒரு சினிமாவை எடுப்பேன் அதை ஜனங்கக்கிட்ட போய் சேர்த்துருவேன் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டும் என்ன செய்யணும்னு அப்படி நடந்தா அதிகமாக சந்தோஷப்படுறது நான் தான் உன்னை கொன்னவங்க தண்டிக்கப்பட வேண்டாம்
நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்ப தரிசனத்துக்காக போன வண்டி கவுந்து ரெண்டு பேரும் செத்து போனாங்கல்ல, அது அவனுங்க தான். அதிர்ஷ்டவசமா மத்த எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஐயப்ப சாமியே உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. சுவாமியே சரணம் ஐயப்பா. இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்த சினிமா ரிலீஸ் ஆகும் போது அவனுங்க எல்லாரும் தண்டிக்கப்படுவானுங்க. அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். உனக்கு மோட்சம் கிடைக்கும், இல்லைனா ஆத்மா அலைஞ்சுகிட்டே இருக்கும். நான் சில மந்திரங்களை சொல்லித்தரேன், அதால உனக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். சம்மதம் நான் ஏத்துக்க. எனக்கு அது சம்மதம் தான். ஆனா இந்த உடம்பு இல்லாம இந்த பூமியில திரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? எனக்கு ஒரு புனர்ஜென்மம் தேவைப்படுது. எனக்கு தெரியும் நீங்க ஒரு மகான், எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உனக்கு கண்டிப்பா மறுஜென்மம் கிடைக்கும். இந்த ஜென்மம் இதோட முடியட்டும், நடந்ததெல்லாம் மறந்துரு. என்னோட கைகளை உன் தலையில வைக்கிறதோட உனக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும்.